இப்ப நாம பார்க்க போறது ஒரு முட்டாள் கழுதையின் கதை. வியாபாரி ஒருவர் கழுதை மேல் பொருட்களை வைத்து சந்தைக்கு கொண்டு சென்று பொருட்களை விற்பது வழக்கம். அவர் சந்தைக்கு செல்லும் வழியில் மிகப்பெரிய ஆற்றை கடந்துதான் சந்தைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பலுவை தூக்கிக் கொண்டு இந்த ஆற்றை கடப்பது மிகவும் சிரமமாக இருந்தது இந்த கழுதைக்கு. போகும் போது ஆற்றில் உட்கார்ந்தால் எடை குறையும் என்று கழுதை நினைத்தது. வியாபாரி பொருட்கள் வீணாக போனதற்கு மிகவும் வருத்தப்பட்டார். அப்பொழுது வியாபாரி அந்த கழுதைக்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தார். ஒரு பெரிய பஞ்சு மூட்டையை கழுதை முதுகில் கட்டி வைத்தார். பிறகு வியாபாரி கழுதையை கூட்டிக் கொண்டு சந்தைக்கு செல்ல புறப்பட்டார். ஆற்றில் நடுவில் சென்றதும் அந்த கழுதை முன்பை போலவே தண்ணீரில் உட்கார முடிவு செய்தது. வியாபாரி இதற்காக தான் காத்துக் கொண்டிருந்தார். வியாபாரி அந்த கழுதையை எழுந்து செல்ல ஆணையிட்டார். ஆனால் அந்த கழுதை மறுத்தது. அதற்கு காரணம், தண்ணீரில் நனைந்த பஞ்சு நீரை முழுவதும் முறிந்ததால் அதன் எடை அதிகரித்ததால் கழுதையால் அதை தூக்கிக் கொண்டு எழுந்திருக்க முடியவில்லை. அன்று கற்ற பாடத்தினால் கழுதை எப்பொழுதும் தன் எஜமானிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்தது. என்றென்றும்